வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, வெற்றிகரமாக இந்த சேலஞ்சில் கிட்டத்தட்ட 40வது நாள் வந்துட்டோம். 40வது நாள் வந்தாச்சு. ஆனால் உண்மையிலேயே நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 60-70 நாள் கடந்திருக்கும். இதில் தொடர்ந்து உறுதியோடு நான் வந்து சகோதரர்களிடம் வந்து ஒரு நாளும் நம்முடைய ஈசன் கோவிலுக்காக 10 ரூபாய் நீங்கள் உங்கள் கமிட்மெண்ட்டாக இறைவன், இப்போ டெய்லி காலையில் சிவன் கோயிலுக்கு வந்து ஒரு பூசாரி இருக்காருன்னா அவர் கையில் ஒரு 10 ரூபா கொடுத்து தட்டத்தில் வச்சு, இறைவா நான் வந்து இன்றைய தினத்தை பிரம்மச்சரியத்தில் கடந்துருவேன்னு ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு வர்ற மாதிரி நான் உங்களிட இந்த தடவை இந்த சேலஞ்சுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த முன்னாடி ஸ்க்ரோலிங்கில் போன அனைவரும் சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒவ்வொருவருமே வந்து இந்த 90 நாள் சேலஞ்சுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா 900 ருபீஸ் வரைக்கும் பே பண்ணியிருக்கீங்க. இப்போ 40 நாள் வந்திருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு தடவை ரெண்டு தடவை தவறி இருந்தாலும் கிட்டத்தட்ட எல்லோருமே இப்போ 60 நாள் கடந்திருக்கிறோம். கேப் விட்டு வந்ததுனால 60-70 நாள் வந்தாச்சு. நீங்கள் அட்லீஸ்ட் வந்து 40 நாள் ஆயினும் கடந்திருக்கணும். ஆச்சுங்களா, இது வந்து இறைவன் கிட்ட நம்ம கொடுத்த கமிட்மெண்ட். அப்போது கோவிலுக்காக, திருப்பணிக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ பெரும்பாலானவர்கள் கடந்து வந்திருப்பீங்க, 60-70 நாள் கடந்திருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களை நான் நம்புகிறேன். சரியா, நைட் ஃபால் வந்திருக்கலாம், வெட்ரீம்ஸ் வந்திருக்கலாம், நம்ம வாழ்க்கை முறை அந்த மாதிரி இருக்குது, நம்ம உடல் வந்து ஓட்டைக்கூடமாக இருக்குது, ஓட்டக்கூடமாக இருக்குது, பலவீனமாக இருக்குது. பரவாயில்ல, எங்கே ஓட்டை வருதுன்னு கண்டுபிடிக்கிற அறிவோடு நம்ம இருக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு குடத்தில் தண்ணியே ஊற்றலின்னு வைங்க, ஒரு குடம் வச்சுருக்கீங்க மண் குடத்தில், தண்ணியே ஊற்றலினா எங்கே லீக்கேஜ் வருதுன்னே தெரியாதுல்ல. ஆனால் இப்போ நீங்கள் திடீர்னு லைஃப்லேயோ முதல் முறையாக ஒரு 30 நாள் பிரம்மச்சரியம் கிடக்கும்போது திடீர்னு ஒரு கெட்ட கனவு வந்துருச்சுன்னா ஒரு வெட்ரீம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுது. அப்போது அதுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டைக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கு அந்த நாள் முழுக்க நீங்கள் ரிசர்ச்க்கு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி 2-3 நாள் முன்னாடியிலிருந்து எடுத்துக்கணும். என்ன சேஞ்சஸ்னால இப்படி வந்து லாக் ஆகிட்டோம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உணவு முறை மாறி இருக்கும், பாலே சாப்பிடாமல் வந்துட்டு திடீர்னு மாட்டுப்பால் சாப்பிட்ருப்பீங்க, அது நமக்கு சேரவில்லை. இது மாதிரி இந்த ஓட்டை கொடுத்துல எந்தெந்த இடத்துலலாம் ஓட்டை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த நைட் ஃபால் வெட்ரீம்ஸ் எல்லாம் வருது. அதிலிருந்தும் நம்மை காத்து கொள்றதுக்காக தான் நம்ம விந்துச்சயம் பயிற்சியெல்லாம் சொல்லி கண்டினியூவாக பண்ணுங்க. துண்ணும் காய் இலை மருந்தும் அதுவே ஆகும். விந்துச்சயம் பயிற்சி செஞ்சுட்டே இருங்க. எது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி விந்துச்சயம் பயிற்சி தொடர்ந்து செய்ய என்ன ஆகுனா, உங்ககிட்ட உற்பத்தி ஆகிற ஆற்றலை நீங்கள் இறை ஆற்றலாக டிரான்ஸ்மிட் பண்ணி இறைவன் பாதத்தில் நீங்கள் இறைவன் எனப்படும் மேலை துவாரங்களில் கொண்டு வந்து ஆற்றலில் சேர்த்து இறைவனோடு சமர்ப்பணம் செய்ய ஆரம்பிச்சிருப்போம். அப்போ நம்ம ஆற்றல் பலவீனங்கள், ஓட்டைகள் அதிகமாக இருக்கிறனால லீக்கேஜ் இருந்தாலும் ஒரு பக்கம் இறைவனிடமும் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டே இருப்போம். அதனோடு சேர்ந்து முத்திரை பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீல. கட்டாயமாக மனம் தளரக்கூடாது. நம்ம சகோதரர்கள் ஒருத்தர் வந்து நான் வந்து 500 நாள் கடந்துட்டேன், 300 நாள் கடந்துட்டேன் அப்படிங்கும்போது நீங்கள் கம்பேரிசனுக்குள்ளே போகக்கூடாது. உங்களுக்கு 1 நாள் கடந்துட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கலாம், 3 நாள் கடந்ததே பெரிய விஷயமா இருக்கலாம். அந்த 3 நாள் கடந்த விஷயத்தையே 3 நாள் உங்களோடு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கையோட உறுதியாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும் மறந்துடாதீங்க. தி அல்டிமேட் கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மசரீரத்தில் உடலை நிலை நிறுத்துவது, அதுதான் அல்டிமேட் கோலாக இருக்கும். லைஃப்பில் பர்சனல் கோலாக இருக்கணும். வெளி உலக விஷயங்கள் அது இது எதுலேயும் எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுறோம். ஆனால் நம்ம அல்டிமேட் கோல் பிரம்மச்சரியம் தான், ஒழுக்கம் தான். அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம கூட நீங்கள் பயப்படலாம், ஐயோ எனக்கு பெண் துணை இல்லாமல் போயிருமே, எதிர்காலத்தில் நமக்கு சப்போர்ட்டுக்கு வயசான காலத்தில் உங்களுக்கு வயசே ஆகாது. ஆச்சுங்களா, வயசாகிறக்கே வாய்ப்பே இல்லாமல் போயிருமே. நீங்கள் பார்த்து இந்த காலத்தில் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக நின்று நிலச்சா அது நீங்கள் நிலச்சா பத்தாது. இறைவனின் அருளும் வேண்டும். அவன் அருளாலே அவன்தால் பணிந்து தான் நம்ம போக முடியும். அவனுக்கு நம்ம மேலே அருள் வேணும், அவன் நமக்கு அருள் செய்யணும். அவன் அவர்கிட்ட கொடுத்தா வந்திருக்கோம் இறைவன் கிட்ட. இல்லை, இறைவன் நமக்கு எப்போ அருள் செய்வார் அப்படின்னா, நீங்கள் ரொட்டீன் லைஃப் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டெடிக்கேஷனாக சரியாக தேவையில்லாத வெளி உலக ஆசைகளில் மாட்டாமல் எந்த குழப்பத்திலையும் சிக்காமல் சிக்கல் வந்தாலும் விலகி புத்திசாலித்தனமாக பிழைக்க தெரிந்தார் பக்கம் பேணி நின்றானேன்னு முன்னோர் சொல்லியிருக்கிறாங்க, திருமூலர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பிழைக்க தெரியணும், அதுதான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து வாழ்க்கையை எண்டுக்கு கொண்டு வர்றதை சொல்ல, உண்மையிலேயே பிழைப்பதற்கான மார்க்கத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தி
எக்ஸ்ட்ரீம் அல்டிமேட் த்ரூ ட்ரூத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு வர்ற தடைகள் எல்லாமே நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் படிக்கட்டுகள் தான். ஒரு ஒருத்தருக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஃபீலிங், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான அனுபவங்கள், வாழ்க்கை முறைகள், சூழல்கள் எல்லாம் கேட்க கேட்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் கம்பேரிசன்குள்ளே போகக்கூடாது. ஓகே, அவருடைய கர்மாசு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய உடலுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, இப்படி வந்துட்டார். அப்போ பிரம்மச்சரியத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஃபாலோ பண்ணி அதில் நம்ம நிலைக்கு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்து தப்பு ஆச்சுங்களா. அதனால் நம்முடைய சரியான பாதையை தேர்ந்தெடுக்கும் வரை எவ்வளவு முறை விழுந்தாலும் எந்திரிச்சு எந்திரிச்சு வந்துட்டே இருக்கலாம், உறுதியாக கடந்து வந்துட்டு இருக்கலாம். மன உறுதி விடக்கூடாது. இப்போது 40வது நாள் முடிஞ்சு 40வது நாள் இருக்கோம், இன்னும் தொடர்ந்து போட்டுட்ருப்போம். நம்ம மிக விரைவில் கோவில் திருப்பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு, சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் முடிந்த உடனே மிக விரைவாக நம்ம வந்து கும்பாபிஷேக பணிகளை நம்ம துவங்குவோம். பெரிய அளவில் இல்லாட்டி ரொம்ப சிம்பிளாக நம்ம எல்லோரும் இன்னொரு முறை மீட் பண்ண போகிறோம். எப்படியும் இன்னொரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்குதுங்க. ஸோ சகோதரர்களும் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க, ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லோரும் மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல அதுக்குள்ளே மீட் பண்ண போகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் மீட் பண்ண வரும்போது ஒரு 30-40 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்தவர்களாக வரணும், அதுதான் முக்கியம் சரிங்களே. எல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில் நம்ம போய் ஒருத்தர் ஒருத்தர் நேரில் பார்த்து பேசிதான் அளவளாவிதான் ஒன்று பண்ணணுமா கிடையாது. ஆனால் ஒரு கமிட்மெண்ட், எப்படி ஒரு ஐயப்ப சாமி கோயிலுக்கு போகையில் இவ்வளோ நாள் பிரம்மச்சரியம் கடந்து போகிறாங்க, ஒழுக்கத்திலிருந்து போகிறாங்கங்கிற மாதிரி இங்கே நாம் அடுத்த மீட்டிங் வரும்போது மேக்ஸிமம் எவ்வளவு நாள் பிரம்மச்சரிய ஸ்ட்ரீக் கடந்துருக்க முடியுமோ அவ்வளோ நாள் கடந்து மீட் பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். ஒரு சில கேள்வி பதில்களை வேகமாக பார்த்துடலாங்க, இல்லைன்னா கேள்வி பதில் லோடு அதிகமாகிட்டே வருது. லோடு அதிகமாக இருக்கிறதுனால நான் கேள்வி பதில்களை இமெயிலே இப்போ ரிப்ளை போடுறதும் ஆரம்பித்தாச்சு. கோவில் திருப்பணிகளில் நீண்ட நேரம் வெளி உலக அவுட் ஃபோக்கஸ் வேலைகள்லேயே இருந்து இப்போ அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் எல்லாமே போதும், இப்போதைக்கு இந்த வருஷத்தில் இது போதுங்கிற மாதிரி ஸ்லோ பண்ணி அதை ஆர்கனைஸ்டு ஸ்டாப் பண்ணதுனால எனக்கு இப்போ நிறையா நேரங்கள் இருக்குது சரிங்களா. அதனால நான் வந்து உங்களுக்கு உங்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக இப்போ தினமும் வீடியோ போட ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் வந்து நாம் அனைவருமே சகோதரர்கள், திடீர்னு எனக்கு முடியல, என்னால் வந்து பிரம்மச்சரி ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு பல டவுட்ஸ் இருக்குது, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டால் இமெயில் அனுப்ப சொல்கிறாரு, இமெயில் அனுப்புனா அவர் 1-2 நாள் ஆகுது ரிப்ளை வர்றதுக்கு, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதை எல்லாவற்றையும் சரி செய்யும் விதமாக கூடிய விரைவில் நம்ம வாட்ஸ்அப் நம்பரையும் ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக தொடர்பு கொள்கிற மாதிரி, நம்முடைய வாட்ஸ்அப் இருந்தால் தான் தொடர்பு கொள்ள முடியுமா இல்லை, நம்முடைய celibacy.in இணையதளத்தில் போனாலே அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சாட் பாக்ஸ் மாதிரி வந்துடும், அதன் மூலமாக தொடர்பு கொள்கிற மாதிரி, இது போன்ற சில சில விஷயங்களெல்லாம் நம்ம உருவாக்கி நம்ம கம்யூனிட்டி ஒரு இன்ஃபர்மேஷன் பேங்க் மாதிரி உருவாகி பல தலைமுறைக்கும் பலருக்கும் பயன்படும், இந்த இளைய தலைமுறைகளுக்கும் பயன்படுற மாதிரி முடிந்த அளவுக்கு வந்து உருவாக்கிட்டே இருப்போம். நீங்கள் வலிமையாகிட்டே இருக்கணும், அதுக்கு தான் இது எல்லாமே நம்ம பண்ணுறோம், பண்ண போகிறோம், இது நடக்கும். இதெல்லாம் வந்து பைப்லைனில் ஒன்றொன்றா செய்வேன், என்ன இருக்கோ அதை இன்னும் சிறப்பாக செய்வோம். நம்ம இணையதளமெல்லாம் மாறப்போகுது, அதாவது தவயோகா.com ரெடியாயிடுச்சு பயிற்சிக்காக, அதிலே வந்து சப்போர்ட்டுக்காக எல்லாமே அதிலே சப்போர்ட்டுக்கு வந்துடும். வாட்ஸ்அப் மூலமாகவும் நேரடியாக என்னை தொடர்பு கொள்கிற மாதிரி ஒரு என்னை தொடர்பு கொள்கிறீங்க அப்படின்னா நம்முடைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்கள்ல, பிரம்மச்சரியத்தில் இருக்கிற சகோதரர்கள் வந்து மற்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு விரும்புகிற சகோதரர்கள் இருக்காங்கள்ல, எல்லோரும் இணைஞ்சு ஒரு சின்ன குழுவாக இருந்து ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் இருக்கிற ஒரு குழுவாக இருந்து அந்த குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேருந்து வர்ற மெசேஜ், வெப்சைட்லேருந்து வர்ற மெசேஜ், இமெயில் மூலமாக வர்ற மெசேஜ் எல்லாவற்றையும் முடிந்தளவு, ஏன்னா அவங்கெல்லாம் 300 நாள் 400 நாள் 500 நாள் பிரம்மச்சரியம் கடந்த அனுபவத்தோடு இருப்பாங்க. ஸோ அந்த அனுபவத்தை உங்களுக்கு சப்போர்ட்டை பண்ணுவாங்க. நானும் முடிந்த அளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக வர விஷயங்களுக்கெல்லாம் நேரடியாக கூட என்னுடைய மேற்பார்வையில் இது எல்லாமே நம்ம பண்ண போகிறோம் ஆச்சுங்களா. சரி, இதுக்கெல்லாம் நீங்கள் எதாவது காசு வாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா. நம்மளாம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருப்போம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம கம்யூனிட்டி. என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய உழைப்பை உங்களுக்காக கொடுக்கணும்னு விரும்பி தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. சரி, கேள்வி பதிலுக்குள்ள வந்துடலாம். பிரதர், பிரம்மச்சரியம் வேர்ல்ட்லி திங்ஸ்க்காக கடைபிடிச்சா நாம் சீக்கிரமாக ரீலாப்ஸ் ஆகிடுவோம். ஸோ படிப்பையும் செலிபஸையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? உண்மைங்க, பிரம்மச்சரியத்தை உலக ஆசைகளுக்காக இந்த நெப்போலியன்கள் மாதிரியான வெளிநாட்டு அறிவு ஜீவிகள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. பிரம்மச்சரியத்தில் இருந்தால் கோடீஸ்வரர் ஆயிடலாம், காரணகி வந்து அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆனது காரணமே இந்த பிரம்மச்சரியத்தில் இருந்ததுதான். அப்புறம் அந்த மாதிரிலாம் நிறைய புத்தகங்கள், பல புத்தகங்கள்
எழுதி தான் வச்சுருக்காங்க வெளிநாடுகளில். ஆனால் அந்த மாதிரி இருக்கிற வச்சவங்க யாருமே உண்மையான தி அல்டிமேட் ட்ரூத் என்ன அப்படிங்கிறத உணராமல் ஜஸ்ட்டு வெளி உலக விஷயங்களுக்காக காசு சம்பாரிச்சுட்டா நான் பெரிய ஆள், அடுத்தவங்கிட்ட நான் பெரியவன் காட்டிக்கிறதுக்காகவே அதுதான் லைஃப் ஸ்டைலாக இருந்தது. அவங்க வந்து பிரம்மச்சரியத்தில் ஒரு ஆற்றல் இருக்குங்கிறத உணர்ந்துட்டாங்க. ஆனால் தி அந்த ஆற்றல் தான் இறைவனாகவே இருக்குது அப்படிங்கிறதும், அந்த இறைவனை நாம் இறைவனோடு கலப்பதற்கு நாம் மரணமற்ற பெருவாழ்வில் நாம் நம்முடைய உடலிலிருந்து எப்படி ஒரு புலியிலிருந்து நாளாக 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 நீங்கள் அதை ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அதே வந்து அதனுடைய தோளிலிருந்து விடுபடும். அப்புறம் நாளாக 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 அந்த கொட்டை தனியாக விடுபடும். முழுமையான புலியை நான் சொல்கிறேன், பூச்சி எரிச்ச புலியை சொல்லலை. இப்போ எல்லோரும் பூச்சி எரிச்ச புலியாக தான் மாறிட்டு இருக்காங்க. முழுமையாக இருக்கிற எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாத புலி இயல்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து விடுபட்டு 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 ஒரு விதை வெளியில் வரும். அது 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 வந்து பூமிக்கு போச்சுன்னா அது மறைஞ்சு வரும், மீதி இருக்கிற சதையெல்லாம் தானாக உதிர்ந்துடும். அந்த மாதிரி தான் எல்லா பழங்களாகட்டும் எல்லாமே இயற்கையே அதுதான், நாமளும் அப்படி தான். இந்த உடல் வந்து வலியெல்லாம் இல்லை அதுக்கு ஆச்சுங்களா, அப்போது அது இயல்பில் அப்படியே இயல்பே அப்படி தான் ஆச்சுங்களா. அந்த மாதிரி நம்மளுமே நாம் பழுக்க பழுக்க தவத்தில் சிறக்க சிறக்க பிரம்மசரியத்தில் நிலைக்க நிலைக்க பூச்சி அரிக்க இந்த ஓட்டைப்பானையாக இல்லாமல் பூச்சி அரிக்காமல் தெளிவாக இருக்க இருக்க என்ன ஆயிரும்னா இயல்பாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடல் கடந்து ஒளி உடம்பாகி இறைவனோடு ஐக்கியமாகி விடுவோம் ஆச்சுங்களா. முக்தி அடைவது முக்தி அடைவது இந்த உடல் கடமை முடிந்தது அப்படிங்கிற நிலைமை வரும் ஆச்சுங்களா. அப்போது இந்த அதுக்கு மிக மிக முக்கிய எசன்ஸாக இருக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பிரம்மச்சரியம், ஒழுக்கத்தில் நிலைக்கிறதான். அப்போ தான் அது முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்றல் தேவை. ஆனால் வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பாதை அந்த பாதையெல்லாம் தெரியாது இல்லைங்களா. அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காகவே வாழணும் 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 போயிட்டு இருந்ததுனால அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் பெரும்பாலான சகோதரர்களும் எனக்கு அந்த பெனிஃபிட் வருது, இந்த பெனிஃபிட் வேணும், இந்த பெனிஃபிட் வேணும் அப்படின்னு அந்த பெனிஃபிட்டுக்காக ஓடுறாங்க. அது வெளி உலக விஷயம். வெளி உலகத்தில் ஓடும்போது இறைவனை தான் நம்ம காப்பாற்றிட்டுருக்கோம். எல்லாம் உள்ள இறைவனுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு விஷயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம வந்து இறைவன்கிட்டருந்து விலகி இருக்கோம்ல ஆக்சுவலாக, டிஸ்டன்ஸ் ஆகிடுறோம்ல. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதன் மேலான உங்களுடைய கட்டுப்பாடுகள் வந்து குறையுள்ள, அப்போ பிரம்மச்சரியத்தின் மேலான கட்டுப்பாடு குறையும் போது அப்போ வந்து நம்ம இயல்பாக டக்குன்னு போய் விழுந்துருவோம், அந்த குழியில் விழுந்துருவோம். அதுதான் சொல்கிறது நம்ம வந்து எதுவுமே பெருசு இல்லை, எல்லாம் உள்ள இறைவனை அடைவது, பிரம்மசரீரத்தில் நிலைப்பது, இந்த உலக போலி வாழ்க்கையின் மீது பெரிய பற்று வைக்காமல் இருக்கிறது. ஸோ இது போல் நம்ம பல விஷயங்களை சிந்தித்து கொண்டே இருந்து நம்ம ஒன்றா ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா அது சார்ந்த எண்ணமுடைய மக்களோடே பழகி பேசி வாழ்ந்துட்டு வரும்போது இந்த பழம் எளிமையாக கனியும், பிரம்மசரீரத்திலும் நிலைக்கும், எல்லாமே சிறப்பாக நடக்கும் ஆச்சுங்களா. அதனால் உலக விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மை பூச்சி அரிப்பது போல் அது இயல்பாக இருக்கட்டும், என்ன நடந்தாலும் நடக்கட்டும், வெளியில் என்ன நடந்தாலும் நம்மை பாதிக்க வேண்டாம், நமக்கு அது பாதிப்பில்லை. நம்ம அதில் என்ன நமக்கு அதில் இம்பார்ட்டன்ஸே நம்ம கொடுக்கறதே கிடையாது ஆச்சுங்களா. இறைவன் பார்த்துக்குவார், ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் அதே இறைவன் தான் வெளியிலையும் இருக்கார். வெளியில் இங்கிருந்து பேசிகிட்டு இருக்கிற எது உங்ககிட்ட பேசுதோ அதுதான் உங்களுக்கு உள்ளேயும் இருக்குது, அது எல்லாம் உள்ள இறைவனாகவும் இருக்குது. ஆற்றல் இழந்தால் உடம்பு வந்து தன் தேவையை நிறைவேற்றி கொள்றதுக்கே ஓட்டம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த இழந்து போன ஆற்றலை மீட்பதற்காகவே அது ஓடு, அது மரணத்தை நோக்கி வாழ்க்கையாக இருக்கும். இப்போ பிரம்மச்சரியத்தில் இருப்பது வாழ்க்கையை நோக்கிய பாதை, சுய இன்பம் பண்ணுறதாகட்டும், பெண்கள் பெண் இன்பமாகட்டும், காதலாகட்டும், காமமாகட்டும், எல்லாமே மரணம், தி பாத் ஆஃப் டெத்து ஆச்சுங்களா. ஆனால் நம்ம சொல்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கிற பாதை வந்து தி பாத் ஆஃப் டிவைன் பாதை, இறைவனை நோக்கி செல்லும் பாதை. அதுக்கு செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கிற இந்த சிற்றின்பத்து பின்னாடி போகும்போது அதில் சக்ஸஸ் ஆக முடியாது. அதனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன், ஆனால் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் உலக வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது இறைவனிடமிருந்து நம்ம விலகிறோம். அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் ரொட்டீன்னு ஒன்று ஃபாலோ பண்ணுங்க, காலையிலிருந்து மதியம் வரை, மதியத்திலிருந்து மாலை வரை நீங்கள் மற்ற வேலைகள் இருந்தாலும் இரவு உங்களுக்காக உங்களுக்குள்ளாக இருக்கும் இறைவனுக்காக பிரம்மச்சரியத்திற்காக பயிற்சிகளுக்காகனு ரொட்டீன் லைஃப்பை விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க தயவு செஞ்சு ஆச்சா. வாழ்க வளமுடன், அடுத்த கேள்வி பார்த்துக்கலாங்க. ஆனால் 15 நாள் ஸ்டேஜ் 1 முடிஞ்சு ஆண்டு 2 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணேன்,
அப்புறம் மறுபடியும் 14 நாள் வந்தது, நைட் ஃபால் ஆயிடுச்சு. இப்போது பிரணவ தவம் பண்ணும்போது தாட்ஸ் அதிகமாக வருது, ப்ரீத் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரிஸ்க் இருக்குது, ப்ளீஸ் ரிப்ளை அண்ணா. வாழ்க வளமுடன். அதாவது வந்துங்க, நீங்கள் வந்து பிரம்மச்சரிய நாட்கள் வந்து இன்னும் 48 நாள் கடக்கலை, 10 நாள் 15 நாள் இந்த உலோ இந்த இதுலேயே இருந்துகிட்ருக்கீங்க. உடலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி தேவை ஆச்சுங்களா, எனர்ஜி தேவை, ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் வந்து நீங்கள் மனசை எந்த வேலை செய்யும் போதுமே உங்களுக்கு வந்து ஆற்றல் குறைவாக இருந்துச்சுன்னா அங்கே ஒரு வெப்பம் உண்டாகும் உடம்பில். அந்த வெப்பம் நம்மளை வந்து அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த விடாது ஆச்சுங்களா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரீயாக விடுங்க, பிரம்மசரீரத்தில் உறுதியாக இருக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட தவம் உங்களுக்கு வரவில்லை என்றால் யோக பயிற்சி செய்யுங்க, யோக பயிற்சி உங்களுக்கு வரவில்லை என்றால் மற்றது செய்யுங்க. என்னது வேணாலும் மாறி மாறி நம்ம ஒரு பயிற்சியாக கொடுத்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 40 ஸ்டேஜிலுக்கு விதவிதமாக அத்தனை தவங்கள் கொடுத்தாச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா தவங்களையும் நம்ம செஞ்சிடலாம் தவயோகா.com. அப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான ஹீலிங்ஸ் மெத்தட் எல்லாவற்றின் சாரத்தையும் கரும்பு சாறு போல் நம்ம உருக்கி உருக்கி கொடுத்துருக்கோம். அது ஒரே ஒரு முறை நீங்கள் உள்ளே கலந்துக்கிட்டீங்கன்னா 4 வருஷம் 3 வருஷமாக கலந்து கொண்டு செஞ்சுட்டே இருக்காங்க இல்லையா. ஒரே ஒரு தடவை நீங்கள் நம்முடைய கம்யூனிட்டி வளருவதற்காக நீங்கள் கட்டணம் கட்டி உள்ளே வரீங்க, வந்தால் நீங்கள் பார்க்கல பயிற்சிகள் செஞ்சுட்டே இருக்கீங்க. நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். யாரால் பண்ணுறோம்? இந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணுற பல சகோதரர்கள் மூலமாக நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அப்போது நீங்கள் பிரணவ தவம்னு ஒரே ஒரு தவம் தான் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அது ஒன்றே ஒன்று செய்யறக்காக நம்ம கொடுக்கல ஆச்சுங்களா. அது இல்லைன்னா நீங்கள் வந்து அருணகிரி தவம் பண்ணலாம், விநாயக தவம் பண்ணலாம், முருக தவம் பண்ணலாம், எத்தனை தவங்கள் கொடுத்துருக்கு. எல்லாம் நம்முடைய சித்தர்கள் வழிமுறைகளில் காயத்ரி தவங்கள் இருக்குது, சாவித்ரி தவங்கள் இருக்குது, எத்தனை எத்தனை தவங்கள் இருக்குது ஆச்சுங்களா, முத்திரை பதித்தல் இருக்குது. எல்லாமே உங்களை உங்களோடு ஒன்றை வச்சு உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதிப்படுத்தி நம்முடைய பிரம்மசரிய பயணத்திற்கு வலிமை கொடுக்கும் விதமாக தான் எல்லாமே இருக்கும். ஆகவே நீங்கள் மன உறுதியோடு கடந்து வாங்க சகோதரரே. 14 நாள் ரெண்டாவது ஸ்டேஜ் வந்திருக்கீங்க. முத்திரை பதித்தலை பிடித்து கொள்ளுங்கள். மனசளவில் மனசுனாச்சு கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. விந்துஜெயம் பயிற்சி கண்ட்ரோலாக செஞ்சுட்டு வாங்க. விந்துஜெயம் பயிற்சியும் முத்திரை பதித்தல்களும் ஆரம்ப கட்டத்தில் 48 நாட்கள் வரை உங்களுக்கு துணையாக ஊன்றுகோல் போல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தவத்தை இன்க்ரீஸ் பண்ணுறக்கே ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக 48 நாள் கடந்தோடனே தவத்தின் நேரங்களையும் பயிற்சிகளின் நேரங்களையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். முதல்ல 48 நாள் வரைக்கும் வந்து ஆற்றல் குறைவாக இருக்கும். ஆனால் ஆற்றல் குறைவாக இருந்தாலும் நீங்கள் வந்து மனசையும் விந்துஜெய பயிற்சியும் பிடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்துடலாம். மனசு தான் போய் சிக்க வச்சுட்டுரும். மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு தான் முத்திரை பதித்தல். அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கனாலே நீங்கள் உறுதியாக வந்துட்டு இருக்க முடியும். 48 நாள் 20 நாள் 30 நாள் ஃப்ளாட் லைனால் கடந்து 48 நாள் வரும்போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் மற்ற தவங்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நீங்கள் நாளாக எல்லா நேரமும் ஆக்னா துரிய சக்கரங்கள்லேயே உங்கள் கவனங்கள் இருக்கிறக்கும் ஆரம்பிச்சிடும். லைஃப் அப்படியே பீஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். லைஃப்பை வந்து வெளி உலக வாழ்க்கையை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து நமக்குள்ளாக இருக்கும் வாழ்க்கையில் நிலச்சிருக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். இப்போ என்ன பண்ணுறா, நமக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கையை எப்போவாச்சும் வேகமாக முடிச்சுட்டு வெளி உலக வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிறதுல கவனமாக இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு ஆரம்பிக்கணும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நீங்கள் நினைக்கலாம், 14 நாள் வந்துட்டேன், என்னால் முடியல, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. 14 நாள் தானே, இன்றைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது. இப்போ நீங்கள் இருக்கிற மனிதன் 48 நாள் கழித்து எலியாக இருக்கிறவங்க காண்டா மிருகமாக மனுஷனுக்கு வந்து அத்தனை பரிணாம சரித்திரங்கள் உண்டு. எப்படி வேணாலும் மனுஷன் மாறுவான் ஆச்சுங்களா. அதனால் இப்போ இருக்கிற நீங்கள் தான் இறுதி வரைக்கும் இருப்பீங்க. இப்போ உங்களால் முடியலன்னா இறுதி வரைக்கும் முடியாதுன்னு நினைக்காதீங்க. 14வது நாளில் முடியாத விஷயம் 48வது நாள் 90வது நாளில் பல மடங்கு முடியும். இப்போ முடிகிற விஷயம் 48 நாள் கழித்து 90வது நாள் கழித்து முடியாமையும் போகலாம். ஏன்னா அது தேவையில்லாததாக இருக்கும். அந்த மாதிரி லிவ் அந்த ஃப்ளோலேயே இருங்க, தொடர்ந்து வாங்க. பிரம்மசரியத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க, அதுலேருந்து நழுவிடவே கூடாது. அது நழுவறதுக்கு என்னென்ன சூழ்நிலைகள் வருது எல்லாத்தையும் கட்டிங் 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 பண்ணிட்டு உறுதியாக வாங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் பார்த்துட்டு மீத கேள்வியை நாளைக்கு பார்த்துக்கலாங்க. ஆனால் நான் காலையில் 4 மணி அளவில் படுக்கையில் உட்கார்ந்து விந்துஜெயம் பயிற்சி செஞ்சேன். எனக்கு அந்த நாள் முழுவதும் உடம்பு வலியாக இருந்தது. இதற்கு என்ன காரணம்? எனக்கு என்ன தோணுதுன்னா, உடலை எழுந்து தளர்த்திட்டு உடலுக்கு அசைவு கொடுத்துட்டு பிறகு செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. உங்கள் கருத்து என்ன? வாழ்க வளமுடன்.
அன்பான சகோதரர்களே, விந்து ஜெயம் பொசிஷன்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம், சரியா? விந்து ஜெயம் பொசிஷன்ஸே பார்த்தீங்கன்னா நான்கு திசைகளையும் கவர் பண்ணும். அப்புறம் உடம்பு அனைத்து பொசிஷன், யோக பொசிஷன்னா என்ன, படுத்துட்டு யோகா பண்ணுவாங்க, நின்றுட்டு பண்ணுவாங்க, உட்காந்துட்டு பண்ணுவாங்க, காலை மேலே தூக்கி வச்சுட்டு பண்ணுவாங்க, எல்லா பொசிஷன்ஸும் கவர் ஆகும், எல்லா திசைகளும் கவர் ஆகும். நீங்கள் இவ்வளோ நாள் நம்ம வீடியோ சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஒருவருமே ஹீலர்ஸ் மோடில் கலந்துக்கோங்க. ஹீலர்ஸ் மோடில் இருக்கும் விந்து ஜெயம் ஃபைனல் ஸ்டேஜில் கலந்துக்கோங்க. கட்டணத்தை எல்லாம் பாதியாக குறைச்சாச்சு. அப்புறம் நீங்கள் ஏற்கனவே கட்டிய கட்டண தொகையெல்லாம் கழிச்சுட்டு மிச்சம் 500 ரூபா 300 ரூபா எவ்வளோ வச்சுருக்குதோ அது மட்டும் நீங்கள் கட்டினா போது, சேர்ந்துக்கலாம். ஏற்கனவே பயிற்சிகளில் இருப்பவர்கள், பிரம்மச்சரியத்தில் நிலைக்கு ஆர்வம் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம அரவணைச்சு சேர்த்திக்கிறோம், ஆச்சுங்களா? லைஃப் டைமாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம், அப்டேட் ஆக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், விந்து ஜெயம் பயிற்சி அப்படிங்கிறது விந்து ஜெயம் பொசிஷன்ஸ் தான், அது வந்து நீங்கள் அதுவே யோகம்தான். இருக்கும் யோகங்கள்லேயும் உச்சகட்டது எக்ஸ்ட்ரீம் யோகான்னு அதை விந்து ஜெயம் பயிற்சி. அந்த எக்ஸ்ட்ரீம் யோகா எளிமையாக நீங்கள் பண்ண முடியும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே. டெய்லி காலையில் 10 நிமிஷம், மாலையில் ஒரு 10 நிமிஷம், அப்புறம் பார்த்து மதியம் 10 நிமிஷம் டைம் இருந்தால். இது மாதிரி நம்ம பயிற்சிகள் எளிமையாக இருக்கிறதுனால நீங்கள் எளிமையாக செஞ்சிடலாம்ல. அப்போது அது முழுமையாக அது அதனுடைய பொசிஷன்ஸில் செஞ்சீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. தூக்கம் முடிஞ்சு எழுந்திரிச்சோடனே அப்படியே படுத்துட்டே விந்து ஜெயம் பயிற்சியெல்லாம் பண்ணால் அவ்வளோதான், அது இல்லை, அது அல்ல, புரிஞ்சுதுங்களா? அதுக்கான முறைகள் இருக்குது, அது எப்படி பண்ணணும்னு பயிற்சிகள் தெளிவாக சொல்லியிருக்கோம், அது ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை மாடர்ன் செலிபிசியில் தான் இருக்கீங்கனாலும் அதுலேயுமே பொசிஷன்ஸ்ன்னு நம்ம வீடியோ போட்டிருப்போம், அந்த பொசிஷன்ஸை அந்த பயிற்சியில் செஞ்சுருங்க, சரியா? எந்த ஒரு பயிற்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான பொசிஷன்ஸில் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான அந்த பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்றைய தினம் போதும், மீண்டும் நாளைய தினம் வந்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு celibacy@gmail.com யூடியூப் கமெண்ட்ஸில் கூட இனி போடலாம். நம்ம ரொம்ப சாதாரண கேள்விகள் இருந்தால் அப்பப்போவே பதிலளிக்கப்படும். அப்புறம் மிக விரைவாக நம்முடைய இணையதளமும் வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாமே ரெடியாகி ஒரு சின்ன குழுவை ரெடி பண்ணிட்டோம்னா எல்லோரும் கையெழுக்கிற எப்போ வேண்டுமானாலும், ஆச்சுங்களா, 24 ஹவர்ஸில் எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்பு கொண்டுடலாம். எப்போ நம்முடைய சகோதரர்கள் அவைலபிள் இருக்காங்களோ, எப்பப்போ அவைலபிள் இருப்பாங்களோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க.